நண்பர்களே, மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரைனிங் என்பதை பற்றிய சில கருத்துக்கள். மைண்ட்ஃபுல்னஸ், மைண்ட்ஃபுல், மனசில் ஒரே ஒரு விஷயந்தான் முழுமையாக ஆக்கிரமிக்கணும். இதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரைனிங். மைண்ட் இஸ் ஃபுல் ஆஃப் ஒன் திங். உங்களுக்கெல்லாம் ஒரு கதை தெரிஞ்சிருக்கோம், துரோணாச்சாரியார் தன்னுடைய சிஷ்யர்களை தான் அழைச்சிட்டு போகிறாரு. ஒரு மரத்தில் ஒரு பொம்மை கிளியை வைக்கிறாரு. தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லாம் கூப்பிட்டு கண்ணை பார்த்து அடிக்கணுன்றாங்க. எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க, அது சரியாக போய் குத்தலை. அர்ஜுனனை கூப்பிட்றாரு, அவர் ஒரே ஒரு அம்பு எழுதுறாரு, கரெக்டாக அந்த பொம்மை கிளியினுடைய கண்ணை போய் குத்துது. எப்படி அர்ஜுனனால் மட்டும் இதை செய்ய முடியுது அப்படின்ட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறாரு. அந்த கிளியை மீண்டும் வைத்த பிறகு ஒவ்வொரு சிஷ்யராக கூப்பிட்டு அங்கே என்ன பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க. முதல் மாணவன், மரம் பார்க்குறேன், அப்புறம் கிளை பார்க்குறேன், அப்புறம் அந்த கிளியில் இலைகள் பார்க்குறேன், அப்புறம் அந்த கிளியில் ஒரு கிளி உட்காந்துருக்கு, அப்புறம் அந்த கிளியினுடைய உடம்பு தெரியுது, அப்புறம் கழுத்து தெரியுது, அப்புறம் கண்ணு தெரியுது. இது ஒவ்வொரு சிஷ்யராக சொல்லிட்டே வராங்க. கடைசியில் அர்ஜுனன் வராரு, அதே கிளியை காமிக்கிறாரு. அர்ஜுனா அங்கே என்ன பார்க்குற? அர்ஜுனன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஒரு கண்ணை பார்க்குறேன், ஒரே ஒரு கண்ணை பார்க்குறேன். இதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரைனிங். இரண்டு விஷயங்களை எழுதிக்கோங்க, அட்டென்ஷன், இரண்டாவது பெரிஃபரல் ஃபோக்கஸ். அட்டென்ஷன், பெரிஃபரல் ஃபோக்கஸ். அட்டென்ஷன் என்பது நம்ம மனசில் ஒரே ஒரு விஷயந்தான் இருக்கணும். இப்போ நான் பேசும்பொழுது நான் சொல்லக்கூடிய அதே கருத்து, அதே ஒலிதான் உங்கள் காதில் விழணும். பெரிஃபரல் ஃபோக்கஸ் என்பது நான் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சத்தம், அந்த ரூமில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்கள், அங்கே இருக்கக்கூடிய மற்ற அசைவுகள், இதெல்லாம் இருந்ததுன்னா பெரிஃபரல் ஃபோக்கஸ். எந்த அளவிற்கு என்னுடைய வார்த்தைகள் மட்டும் உங்கள் காதில் போகக்கூடிய அளவில் நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிறீங்களோ அதுதான் அட்டென்ஷன், அதை தான் மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரைனிங் செய்ய போகிறது. அடுத்த எபிசோடில் பார்ப்போம். கணினியின் வழியே அறிவின் மொழியே நுட்பமாய் கற்கவா, இசை நடனம் யோகாவும் நாம் கற்கலாம், வாழ்வு முன்னேறும் யாவுமே பயிரலாம், ஆற்றல் அது கொண்டு ஏற்றம் பல கண்டு கனவை நிறைவாக்கி ஜெயித்திடவா, திரும்பும் திசை எங்கும் திறமை அது மீண்டும் வித்தை பழகிட வழியுண்டு வா. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சேர்ந்து பயில ஏபிஎஸ் வித்யா மந்திர், திருவள்ளூர். ஏபிஎஸ் வித்யா.